சென்னை அண்ணா சாலையில் மின் நுகர்வோர் சேவை மையத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அதன் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் தகவல்களை கேட்கலாம் மணிகண்டன் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்சார நுகர்வோருக்கான தனியாக உதவும் வகையிலான ஒரு கஸ்டமர் கேர் அதாவது மின் நுகர்வோருக்கான குறைதீர்ப்பு அந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மின் நுகர்வோர் சேவை மையத்தை தற்போது திறந்து வைத்திருக்கிறார் அதாவது ஏற்கனவே 1912 என்ற எண்ணின் மூலமாக அவர்கள் அந்த குறைகளை தீர்க்கலாம் தற்பொழுது இந்த திட்டமானது முழுமையாக டிஜிட்டலைஸ் கணினி மயமாக்கப்பட்டிருக்கிறது இதற்கென பிரத்யேக எண் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்ணை தொடர்பு கொண்டு மின் நுகர்வோர்கள் அந்த அவர்களுக்கான பிரச்சனைகளை மின் நுகர்வோர் சேவை மையத்தில் அளிக்கலாம் இந்த பிரச்சனையை குறித்து அந்த குறிப்பிட்ட எண்ணிற்கு அந்த சேவை மையத்தை அணுகும்போது அந்த பிரச்சனை குறித்து சம்பந்தப்பட்ட மண்டல அல்லது மாவட்ட அதிகாரிக்கு மின்னஞ்சல் மூலமாக தகவல் அனுப்பப்படும் அதற்கு பிறகாக அது அந்த பிரச்சனையின் தற்போதைய நிலை என்ன அதை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து மீண்டும் தலைமையிடத்திற்கு அந்த அதிகாரி தகவலை அனுப்புவார் அதற்கு பிறகாக அனுப்பப்பட்ட அந்த பதிலை குறிப்பிட்ட குற்றச்சாட்டையோ அல்லது புகாரையோ அளித்த மின் நுகர்வோருக்கு இந்த மின் நுகர்வோர் சேவை மையம் அந்த பதிலை அனுப்பும் இவ்வாறாக ஒட்டுமொத்தமாக மின் நுகர்வோர் அதிகாரி வரை ஒட்டுமொத்தமாக இயக்கும் ஒருங்கிணைந்த மின் நுகர்வோர் சேவை மையமாகவும் கட்டுப்பாடு மையமாகவும் இன்னும் வரும் காலத்தில் இந்த இடம் செயல்பட இருக்கிறது இதனைத்தான் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் அவருடன் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அதே போல மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்காயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அதே போல மத்திய சென்னை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் உடன் இருக்கின்றனர் அதே போல மின்சார வாரிய இயக்குனர் அதே போல தனி செயலாளர் ஆகியோரும் உடன் இந்த நிகழ்ச்சியில் இருக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கணினி வாயிலாக இந்த சேவை மையத்தை நேரடியாக வந்து திறந்து வைத்திருக்கிறார் அதற்கென பிரத்யேக எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த எண்ணை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் கவனிக்கும் பொழுது அந்த புகாரானது எடுத்துக் கொள்ளப்பட்டு பிறகு அவர்களுக்கான பிரச்சனைகள் முழுமையாக கணினி மூலமாகவே செயல்படுத்துவதற்காகவும் இனிவரும் காலங்களிலும் பேரிடர் காலங்களிலும் இந்த மின்சார ரீதியான பிரச்சனையை தீர்த்து வைக்க இந்த மின்சார நுகர்வோர் சேவை மையம் ஒரு மிக முக்கிய அங்கமாக வகிக்கும் என்பதற்காகவே இந்த சேவை மையம் திறந்திருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக இன்று முதலே ஒரு ஒருங்கிணைந்த வளாகமாக இந்த வளாகம் செயல்பட இருக்கிறது ராஜஸ்ரீ மணிகண்டன் சேவை மையத்தை தொடர்பு கொள்ள பிரத்யேகமான எண் கொடுக்கப்பட்டிருக்கிறதா பதிவு பண்ணிருக்கீங்க அந்த எண் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா நிச்சயமாக ராஜலட்சுமி ஏற்கனவே அந்த பிரத்யேக எண்ணானது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த பிரத்யேக எண்ணுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அறிக்கை வாயிலாக வெளியிடப்படும் ஏற்கனவே 1912 எனப்படக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பராக தான் இருந்தது இப்பொழுது கைபேசியிலிருந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் புகார்களை அளிப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது எனவே வெளியிடப்பட்டிருக்கும் எண்ணானது ஒரு கைபேசி எண்ணாகத்தான் இருக்கும் இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்திற்கு அந்த கைபேசி எண்ணின் மூலமாக நாம் மின்னஞ்சல் வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ புகார்களை அளிக்கும் பொழுது நாம் அளிக்கும் தளத்தின் வாயிலாகவே நமது புகாருக்கான எடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்லது அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்கின்ற விவரங்கள் முழுமையும் இந்த மின் நுகர்வோர் சேவை மையத்திலிருந்து நமக்கு பதிலாக அளிக்கப்படும் ஏற்கனவே இருந்த அந்த கஸ்டமர் கேரின் படி அதாவது அந்த சேவை மையத்தின்படி எல்லாமே ஒரு மேனுவலாக எழுத்திட்டு ஒரு ரெக்கார்டு செய்யப்பட்டு பிறகாக அந்த ரெக்கார்டு மாவட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் நெடுங்காலம் எடுக்கும் என்பதால் உடனடியாக இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் வகையில் ஒரு ஒருங்கிணைந்த கட்டுப்பாடு மையத்தை சேவை மையமாக திறக்க தமிழக அரசு முடிவு செய்து இன்றைய தினம் அது திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மணிகண்டன் விவரங்களுக்கு நன்றி